அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? இன்றைய குவைட் நியூஸில் பல முக்கியமான தகவல் காத்துட்டு இருக்கு. வீடியோ கடைசிக்கும் பாருங்க. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக ஷேர் செய்யுங்க. இப்போ அவங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நான் பார்த்தீங்கன்னா, நேஷனல் அசம்பிளி எலெக்ஷன் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று நடந்த கேபினெட் மீட்டிங்கில் இது வந்து முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது வருகின்ற செப்டம்பர் 29 குவைத்தில் வந்து நேஷனல் அசம்பிளி எலெக்ஷன். இதுக்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். குவைத்திகள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. அப்படி குவைத்திக்கு வந்து ஓட்டு போட வரும்போது அவங்க ப்ரூஃப் காமிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க நேஷனல் சர்டிஃபிகேட் மற்றும் சிவில் ஐடியை காமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நேஷனல் அசம்பிளி எலெக்ஷனில் வந்து நேற்று அறிவிச்சிருக்காங்க. அதே போல் இந்த நேஷனல் சர்டிஃபிகேட்டை யாராவது தொலைச்சா உடனே வந்து டெம்பரவரி சர்டிஃபிகேட் வந்து பாஸ்போர்ட் அண்ட் சிட்டிசன்ஷிப் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்து டெம்பரவரி சர்டிஃபிகேட் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம். அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், அதாவது வெளிநாட்டவர்கள் சம்பந்தமான மிக முக்கியமான தகவல். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குவைத்துக்கு விசாவில் வந்திருப்பீங்க, ஒரு கம்பெனிக்கு விசாவுக்கு வந்திருப்பீங்க. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஃபேக்கான விசாவில் வந்து குவைத்துக்கு வந்து கஷ்டப்படுறாங்களா ஷூனில். இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் ஒரு புதிய வழிகாட்டுதலை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இவங்கெல்லாம் வந்து வேறு கம்பெனிக்கு மாறத்துக்கு இப்போ வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி மாறத்துக்கு முன்னாடி அவங்க லீகலாக வந்து பதிவு செஞ்சுருக்கணும். அடுத்தது பார்ப்போம், அப்தலி கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10 கிலோகிராம் ஹாஷிஷ் போதைப் பொருளை வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க. இது எங்கேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா, ஈராக்லேருந்து தரை வழியாக குவைத்துக்கு வந்துள்ளது. அப்தலி கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பறிமுதல் செஞ்சு நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்விச் மேக்கர் இருக்காங்களா, இந்த சாண்ட்விச் செய்வாங்களா ஒரு மிஷின், அந்த மிஷினில் பதுக்கி வச்சு குவைத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல் பார்ப்போம், 8 விபச்சாரம் செய்தவர்களை வந்து குவைத்துடைய மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆண் பெண் சொல்லிட்டு ஒரு 8 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குவைத்தில் இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க, அதனால் நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து வாங்க தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 257 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 1156 ரூபாயாக உள்ளது. அடுத்து வாங்க குவைத்துடைய தங்கத்தின் நிலவரம் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா 17 தினார் 350 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா 16 தினார் 750 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாம் வலைக்கும். சொல்லுங்க ஜியா ஷானவாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாம் வலைக்கும்.